அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் டெரா என்னும் ஆங்கில சொல். இச்சொல்லின் மூலத்தை முதலில் பார்ப்போம். டெரா என்னும் ஆங்கில சொல்லானது லத்தீன் சொல்லான தெரா என்னும் சொல்லிலிருந்து வந்ததாக அறியப்படுகிறது. தெரா என்ற இந்த லத்தீன் சொல்லானது தெரிஸ் என்ற புரோட்டோ இந்தோ ஐரோப்பிய சொல்லிலிருந்து பிறந்ததாக அறியப்படுகிறது. டெரிஸ் வறண்ட நிலம். இச்சொல்லிலிருந்து டெரா என்ற சொல் பிறந்திருந்தாலும் டெரா என்பதற்கு யர்த் என்று நேரடியாக பொருள் கொடுத்துள்ளனர். டெரா என்ற இந்த ஆங்கில சொல்லானது தெரிஸ் என்ற மூலச்சொல்லிலிருந்து பிறந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள் அல்லவா? இப்போது தெரிஸ் என்பதும் தமிழ்ச்சொல்தான் என்பதை பார்ப்போம். நம் முன்னோர்கள்தான் நிலத்தினை கூட அதன் தன்மையை பொறுத்து பல்வேறாக பிரித்துள்ளனர். yaal.com என்ற இணையதள பக்கத்தில் அதனை வரிசைப்படுத்தியுள்ளதை இங்கு பாருங்கள். இவ்வாறு பெயரிடப்பட்டுள்ள நிலங்களுள் தரிசு நிலம் என்பதும் ஒன்று. தரிசு நிலம் என்பது போதிய பருவமழை மற்றும் பராமரிப்பின்றி விளைச்சல் இல்லாமல் போன நஞ்சை நிலம் ஆகும் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த வரியினில் பருவமழை இன்றி என்பது வறண்டு போன நிலத்தின் தன்மையையே குறிக்கிறது. நன்கு விளைச்சல் தரக்கூடிய நிலமாயிருந்தாலும் நீரின்றி வறண்டு ட்ரை என்ற பொருளுடன் வருவதால் அது தரிசு நிலம் என்று அறியப்பட்டுள்ளது. இந்த தரிசு என்ற சொல்லையே அவர்கள் மூலச்சொல்லாக கருதியுள்ளனர். டெரா என்ற சொல்லிற்கு நேரடியாக யர்த் என்றே பொருள் கொடுத்துள்ளனர் என்பதை பார்த்தோம் அல்லவா? இப்போது அதை குறித்து பார்ப்போம். தரை என்ற சொல் வெறும் குறிப்பிட்ட நிலத்தை மட்டும் குறிக்கும் சொல்லாக அல்லாமல் உலகம் முழுவதையும் குறிக்கும் சொல்லாகவும் நாம் பயன்படுத்தி வருகின்றோம். டெரா என்ற சொல்லின் மூலத்தை அவர்கள் தேடுகையில் தரிசு என்ற சொல்லிலிருந்து பிறந்ததாகவே அவர்கள் குழப்பம் கொண்டுள்ளனர். உண்மையில் லத்தீன் கடந்து ஆங்கிலம் வரை சென்றுள்ள டெரா என்ற சொல்லிற்கு பூமி நிலம் என்று பொருள் பெறும் தரை என்று நமது தமிழ்ச்சொல்லே நேரடி வேர்ச்சொல் ஆகிறது. எல்லாம் தமிழே. தமிழா, சற்றே சிந்தித்துப்பார். இந்த சொற்கள் அனைத்தும் நம்மிடமிருந்து பிறர் கடனாக பெற்ற சொற்கள். மொழி இல்லாதவருக்கு மொழி கொடுத்தது நம் மொழி. ஆனால் இன்றைய நமது தமிழரின் நிலைமை என்ன? அந்த கடன் வாங்கப்பட்ட மொழியில் இருக்கும் சொற்களை பேசி பெருமைப்படுகிறோம். உலகின் முதல் சுய சிந்தனை உடையவர்கள் நாம். இப்பொழுது நமது சுயத்தை எங்கே தொலைத்தோம் என்று சிந்தித்துப்பார். தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலை சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.